மியூசிக் எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். என்னன்னா வந்து ஒரு சீன்ஸ் நடக்கும்போது அது பின்னாடி எப்படி மியூசிக் எஃபெக்ட் வருது, எப்படி சவுண்ட் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் பெயினால் ரொம்ப துடிக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுலேருந்து அவங்க டெலிவரி ஆகிற வரைக்கும் எப்படி அது சவுண்ட் கிரியேட் ஆகுது, எப்படி மியூசிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காரில் போகிறாங்க, கார் சடனாக வந்து பிரேக் டவுன் ஆகுது, அதோடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஆர்டிஃபிஷியலாக எப்படி தான் கொடுப்பாங்க மூவிக்குனா, ஸ்டார்ட் ஆகல. இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணதுன்னு தெரியாமல் வண்டிக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க, தவிச்சிருக்கோம், பெயினும் ரொம்ப அதிகமாக போகுது. திடீர்னு சடனாக ஒரு ரேஸ் பைக் வருது, அந்த ரேஸ் பைக்குடைய சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து அந்த ரேஸ் பைக்கில் வந்து அவங்க அந்த ப்ரெக்னென்ட் லேடி ஏறி உட்காந்துட்டாங்க. அப்புறம் வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராவல் ஆகி போயினே இருக்கு, ட்ராவல் ஆகி போயினே இருக்கு. இப்போ எப்படி பார்க்கலாம், சடனாக பார்த்தீங்கன்னா ரோட்ல வந்து திடீர்னு ஒரு கலவரம் நடக்குது, திடீர்னு வண்டினா பற்றி எரியுது, அந்த பற்றி எரியுது எப்படி ஆர்டிஃபிஷியலாக சவுண்ட் கொடுப்பாங்கன்னா மூவியில். போகத்துக்கே வயதாமல் இருக்கிறாங்க, ஃபுல்லாக கலவரம் நடக்குது ரோட்டில், ஃபுல்லாக எரியுது வண்டி, பற்றி எரியுது வண்டி, பற்றி எரியுது, ஒரே பதட்டமான சூழ்நிலை. அப்படியே ஃபயர் வந்து அப்படியே ரொம்ப டென்சிட்டியோடு பற்றி எரியுது வண்டி காரெல்லாம், ஒரே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கலவரமாக இருக்குது, ஒரே கத்தியோட ரவுடிங்களோட சண்டை போடுறாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த பைக் அது தாண்டி அப்படியே போயினே இருக்கு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டக்குன்னு வந்துடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம்னா அவங்க வந்து ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வீல் சேரில் போகிறாங்க, அதோடைய சவுண்ட் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா லேப் ரூம் போயிட்டாங்க, அப்போ அதுக்கு டாக்டர்ஸ்லாம் அவங்க பேஷண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ரிசீவ் பண்ணோடனே அது சவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்சிட்டி ஆன இடத்துல ஒரு ஆர்டர் சவுண்டாக கொஞ்சம் ஒரு பதற்றமான சூழ்நிலை. அப்புறம் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து டெலிவரி ஆகுது, அந்த பேபியுடைய சவுண்டு எப்படி கிரை பண்ணுறது, எப்படி அழுகுதுன்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்க்க போகிறோம். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கசூன்னு சொல்லுவாங்க, ஆஃப்ரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு.